நம்ம ஒரு கேள்வி எழுப்புவோமே. இப்போ இப்போ தங்கை சிந்து வந்து ஒரு மூன்றாவது பதக்கம் வென்று வந்தார், நாடே பாராட்டுது, எல்லாரும் அவங்க எல்லா மாநிலங்களும் அவருக்கு பரிசு கொடுக்கும், பணத்தை அள்ளி கொடுக்கும், அதை வரவேற்கிறோம். ஆனால் ஒரு இராணுவ வீரன் எல்லையில் வந்து உயிர் நீத்து அவன் உடல் திரும்பி வரும்போது அந்த மாநில அரசு ஏதாவது ஒரு பாதுகாப்பு நிதி கொடுக்குதே ஒழிய அந்த குடும்பத்துக்கு இந்திய ஒன்றிய அரசு ஏதாவது கொடுத்துருக்கா நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது கொடுத்துருக்கா? இப்போ அண்மையில் ராமநாதபுரத்தில் இருந்து கூட 10 லட்சரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குமே ஒழிய இந்த அரசு ஒன்றிய அரசுகள் மத்தியில் ஆளுகிற அரசுகள் வந்து தர்றதில்லை. அப்போ என்ன நினைக்கும்னா, எல்லையில் நிற்கிற ஒரு வீரன் வந்து நாம் இல்லை இந்த நாட்டுக்காக போராடி உயிர் நீத்தா கூட நம்ம வீட்டை நம்ம குடும்பத்தை இந்த நாடு மக்களும் பார்த்துக்குருவாங்கங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை வந்தால் தான் அடுத்த தலைமுறை இளைஞன் வந்து ஆர்வத்தோடு வந்து நாட்டு பாதுகாப்பு படைக்கு போவான். அது இல்லைன்னா என்ன, ஒரு ஒன்றுமே இல்லை, நம்ம உயிரை கொடுத்து போராடினாலும் ஒன்றும் இல்லை அப்படின்னா அது எப்படி எப்படி நாட்டுப்பற்று வரும், எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றா நம்ம நாம் விரும்பிய கல்வியை இந்த நாட்டில் கற்க முடியல. நான் இந்த நாட்டில் பிறந்த தவிர என்ன பிழை செஞ்சேன்? நான் படிக்க முடியல, நான் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறேன், முடியலையே, செத்து போக வேண்டியது இருக்கு. அப்போ அது அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழலை எல்லா துறையிலையும் இருக்குது, எல்லா துறையிலையும் சிக்கல் இருக்குது. அப்போ அதனால தான் இது வந்து வெறுப்பாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ மேகதாது அணையை கட்ட வேணாம் கட்ட வேணான்னு எல்லோரும் சொல்கிறாங்க. சரி, நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனை, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்டக்கூடாதுங்குது, அங்கே இருக்கிற அதெல்லாம் கிடக்கு நாங்கள் கட்டுவோங்கிறாங்க. ஒரு கட்சி ரெண்டு நிலைப்பாடு எடுக்குது, அந்த மாநிலம் வரும்போதும் அந்த மாநில கட்சியாக மாறுது, இந்த மாநிலம் வரும்போது இங்கே ஒரு நாடகத்தை போடுது. ஆனாலும் இந்திய ஒற்றுமையை பேசுது, இறையாண்மை பேசுது, தேசப்பற்ற பேசுது. ஒரு தேசத்தில் இருக்கிற வளங்கள் அந்த நாட்டு குடிகள் எல்லோருக்கும் பொதுமை அப்படின்னு இருந்தால் தான் அது என்னுடைய நரிமணம் பெட்ரோல், என்னுடைய பழுப்பு நிலக்கரி, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, அந்த மின்சாரம் அதெல்லாம் பொதுமையாக இருக்கும், அவரவர் நீர்வளம் அவரவருக்கே இருக்கும் அப்படின்னா அது எப்படி கொடுமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் தென்பண்ணையில் வர கிளை நதியான மார்க்கண்டைய நதியில் 162 அடி உயரத்துக்கு ஒரு அணையை கட்டிட்டாங்க. அணைக்கு ஒரு மரம் இருக்குது, ஒரு மதகு வைப்பாங்க, சற்று வைப்பாங்க, அங்கே ஒரு விசை இருக்குது, அதை சுற்றுவாங்க. அது இன்னும் 10 கனடி அல்லது 100 கனடி தண்ணீர் திறக்கிறீங்கன்னா அதுக்கு தக்கன ஏற்றுவாங்க, அது ஓடும். அப்போ தேவைன்னா மூடிப்பாங்க, அதுதான் மரபு. ஆனால் இப்போ அந்த கட்டியிருக்கிற அணையை நீங்கள் பாருங்கள், இந்த படங்கள்லாம் இருக்குது வலைகளில் கூட பாருங்கள், 162 அடி ஒரே கோட்டை மதிழ்ச்சி ஒரு மாதிரி, அது எதுவுமே கிடையாது. அந்த அணைக்கான மரபே கிடையாது, 5 மாதத்துக்குலாம் கட்டியிருக்காங்க. இது மத்தியில் இரு அந்த ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அந்த இந்திய அரசு அனுமதி கொடுத்துருக்குது, இதே பிஜேபி அரசு, இதே பிஜேபி முதல்வர் எடியூரப்பா இவங்கெல்லாம் இருந்தானே கட்டியிருக்கிறாங்க. நம்ம 39 உறுப்பினரை வச்சு திமுக வச்சுருக்குது, ஆளுங்கட்சி அதிமுக இருந்துச்சு, இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் கட்டி முடிச்சிட்டாங்களா? அதில் என்ன கொடுமைன்னா, இந்த கட்டுமானத்திற்கான எல்லா பொருள்களும் தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருக்கு, கல்லிலிருந்து சிமெண்ட்லேருந்து மண்ணிலிருந்து. இந்த கொடுமை என்ன சொல்லுவீங்க? ஒரு 6 மாவட்டம் எங்கள் வட மாவட்டங்கள் வந்து பாலைவனமாக மாறிடும் தண்ணி வருது. மேகதாத பேசுகிறீங்க, இதை என்ன பண்ணலாம்? இது கட்டிட்டாங்களா? 6 மாதத்துக்குள்ளே கட்டி முடிச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இது என்ன, எப்படி இந்த தேசத்தை பற்றுக்கொண்டு நேசிக்கிறதுன்னு பாருங்கள். இதான் பிரச்சனைங்க.